பல்லாவர சந்தைக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சுன்ட்டு வந்திருந்தோம். இங்கே உள்ளே நுழைஞ்ச உடனே சீம்பால் புட்டிங்னு ஒன்று வச்சுருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும்போது 90s ஒரு கடை இருந்துச்சு. இந்த கடையில் 90s காலத்தில் இருக்கிற சாக்லேட்ஸ் அண்ட் டாய்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அப்படியே ஒவ்வொரு கடையாக பார்த்துட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது லைட்டாக பசிச்சிச்சு. அதனால் இங்கே பல்லாவர சந்தையிலேயே ஸ்பெஷலாக கிடைக்கிற காடை முட்டை வாங்கி சாப்பிட்லான்னு அங்கே வந்திருந்தோம். அவங்க வந்து ஒரு குச்சியில் காடை முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றி அதில் வந்து மயனேஸ்லாம் தடவி கொடுத்தாங்க. டேஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அப்படியே வந்து வடை பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு கடையில் செம்ம கும்பலாக இருந்துச்சு. என்னன்னு பக்கத்தில் போய் பார்த்தா இங்கே வந்து தட்டு வடை சாண்ட்விட்சும் முறுக்கு சாண்ட்விட்சும் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு நாங்கள் வந்து ஒரு தட்டு வடை சாண்ட்விட்சுக்கு போட்டு கொடுத்துருங்கன்னு சொன்னோம். அவங்களும் வந்து போட்டு கொடுத்தாங்க. இந்த தட்டு வடை சாண்ட்விட்ச் வந்து டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது பெட்ஸ் ஏரியா வந்துச்சு. சரி போய் பார்க்கலான்ட்டு போனோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாலேருந்தே வந்து பெட்ஸ் எல்லாம் வந்து சேல் பண்ணிட்டுருக்குறாங்க. இங்கே வந்து இந்த ரேபிட்டு, நிறைய வகையான பேர்ட்ஸு, டாகு அப்படின்னு நிறைய வகையான பெட்ஸ் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு நடந்து போயிட்டு இருக்கும்போது மதுரை ஸ்பெஷல் பருத்தி பால்னு ஒன்று வச்சுருந்தாங்க. வாங்கி குடிச்சு பார்த்தோம், டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருங்க. சில்லுன்னு ஏதாவது சாப்பிடலான்ட்டு ஒரு ஐஸ்கிரீம் கடைக்கு வந்திருந்தோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் மாதிரி ஐஸ்கிரீம் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரின்னு நாங்கள் ஒன்று வாங்கியாச்சு. இது வந்து பார்க்கவே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி டேஸ்ட்டுமே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் இங்கே பல்லாவரம் சந்தைக்கு வந்திருக்கீங்களானே கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.